ஹாய்ங்க, இது வந்து இரேக்கா அகாடமி அப்படின்னு மூலப்பாளையம்ல ஒரு இருக்க அகாடமி தாங்க. இதில் வந்து நமக்கு ட்ராயிங்கு, பெயிண்டிங், ப்ளஸ் வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே இங்கே எடுக்கிறாங்க. ஈவன் டியூஷன் கூட இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. ரீசெண்டாக வந்து நான் என் குழந்தைக்கு வந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷனுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம மூலப்பாளையம்லேயும் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதாட்டிருக்கு. ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே அங்கே, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது என்னோடய கிட் பண்ணது. ஸோ அதுவும் பென்சில் வந்து அந்த ஷேடட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கலரிங் தான் அவங்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டான்ஸு எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஈரோடில் இந்த சைட் வந்து நாடார்மேல் மூலப்பாளையமே இங்கே கிளாஸஸ் நிறையா பேர் நம்ம சர்ச் பண்ணுறோம், ஆனால் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ இவங்களுமே வந்து வால் ஆர்ட் பண்ணுவாங்க இந்த சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் பின்னாடி அவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே அதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் கிளாஸ் வந்து நான் போனதில்லை, பார்த்ததில்லை, பட் அங்கேருந்து பெயிண்டிங்ஸ் அதை எல்லாம் கலரிங்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் போன காம்படிஷனில் கூட அவங்க வந்து ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு அந்த மாதிரி கொடுத்து தான் கிட்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தாங்க அவங்களோட விசிட்டிங் கார்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.